வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓப்போ A5 மொபைலுக்கு எப்படி நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேட்ரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லலை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் ஏறுது, ஆனால் பாயிண்ட் வந்து ஏற மாட்டேங்குது. சார்ஜ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் கரெக்டாக பாயிண்ட் காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் பேட்ரி தான் பிரச்சனை இருக்கும். சார்ஜே ஏறலை அப்படின்னா தான் கனெக்டரில் பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி சார்ஜ் போகிற அந்த பாதையில் பிரச்சனை இருக்கும். சார்ஜ் ஏறுது ஆனால் இந்த பாயிண்ட் ஏறலை, இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் பாயிண்ட் கரெக்டாக காட்டுது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செல்லு ஆஃப் ஆகிடுது, ஹீட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வந்துச்சு அப்படின்னா அது பேட்ரி கம்ப்ளைண்ட் தான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் பேட்ரியை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. வாங்க இப்போ இந்த மொபைலுக்கு எப்படி பேட்ரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேக் டோரை ஹீட் பண்ணி எடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இதை இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்கணும். நான் இதில் ஹீட் பண்ணலை, அப்படியே எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க டிஸ்பிளே மாற்றிருப்பாங்க போல். ஸோ நீங்கள் ஹீட் பண்ணும்போது இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இது வந்து பிளாஸ்டிக் தான், ஸோ இலக ஆரம்பிச்சிரும், அந்த கலர் விட ஆரம்பிச்சிரும், கரெக்டாக ஃபிட் ஆகாது. முடிஞ்சளவுக்கு ஹீட் பண்ணாமல் எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி முடியலை, ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னா மட்டும் ஹீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் டோர் எடுத்தாச்சு. இது வந்து சென்டர் ஃப்ரேம் இருக்குது, சென்டர் ஃப்ரேம் எடுத்தால் போதும். கப்பு ஸ்பீக்கர் கான்செப்ட் இல்லை, சென்டர் ஃப்ரேம் கான்செப்டு. ஸோ நம்ம சென்டர் ஃப்ரேமை கழட்டிட்டு பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் ஃப்ரேம் எடுத்தாச்சு. இப்போது பேட்ரி ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு நம்ம பேட்டரியை தனியாக கழட்டிக்கலாம். பேட்டரிக்கு சைடில் ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக்கில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நல்லா இறுக்கி பிடிக்கிறதுக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியில் இருக்க அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிங்க அப்படின்னா தனியாக வந்துடும். ரெண்டு பக்கமும் இருக்க பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் இறுக்க பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பேட்ரி தனியாக வந்துடும். ஸ்டிப்பை கழட்டிட்டோமா அப்படிங்கிறத கவனமாக வச்சுட்டு இது இழுங்க, தானாக வந்துடும். இப்போது பேட்டரியோட மாடல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் சேம் மாடல் பேட்ரி வாங்கியாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி நம்ம மொபைலோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டர் ஃப்ரேம் மாட்டி ஸ்க்ரூ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். நீங்கள் மாடல் நம்பர் பார்க்கும்போது கரெக்டாக அதான நம்பரை பாருங்கள். கொஞ்சம் நம்பர் மாறி ஆனால் கரெக்டாக அந்த கிளிப்பு வந்து செட் ஆகுது அப்படின்னா சார்ஜ் வந்து ஏறும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணும். மொபைல் ஆன் ஆகும், யூஸ் ஆகும், ஆனால் சார்ஜ் ஏறும்போது சார்ஜ் போடும்போது நிறையா பிரச்சனை வரும். ஸோ கரெக்டான நம்பரில், கரெக்டான சைஸில், கரெக்டான கிளிப் பார்த்து அந்த பேட்டரி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் திருப்பி ரிட்டன் வராது, இல்லை அப்படின்னா சர்வீஸ் முடிஞ்சிடும் ஆனால் ரிட்டன் கஸ்டமர் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ கரெக்டான நம்பர், கரெக்டான சைஸு, கரெக்டான கிளிப்பை பார்த்து பேட்டரி வாங்கிக்கோங்க. பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா ஸ்டிப்பையும் மாற்றியாச்சு. இப்போ ஆன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். மொபைல் ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சென்டர் ஃப்ரேமு மாட்டிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஒரு ஓப்போ A5S மொபைலுக்கு நம்ம பேட்டரி இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓப்போன்னு வந்துட்டு இப்போது எல்லா ஸ்க்ரூவையும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு
ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு கஸ்டமர்களை கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓப்போ A5S மொபைலுக்கு இப்படி தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லை, ஹோம் தியேட்டர், ஆம்பிளிஃபயர், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் கற்றுக்கிட்டோம்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி போடுற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புது புது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும், நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் மொபைல் சர்வீஸ் மற்ற எல்லா சர்வீஸையும் கற்றுக்கிடட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி போடுற வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சர்வீஸை டெய்லி சர்வீஸ் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.